விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் 268 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பாதாள சாக்கடை திட்டத்திற்கு இன்று மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அடிக்கல் நாட்டினார். மேலும் விழுப்புரம் நகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட சலமேடு, காக்குப்பம், வழுதரடி உள்ளிட்ட 5 ஊராட்சி பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்திற்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். 156 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து பாசன வசதிக்காக 200 கனஅடி தண்ணீரை மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி இன்று திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோகனூர், பரமத்தி, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 184 கோடி ரூபாய் மதிப்பில் ஜேடர்பாளையம் படுகை அணை வாய்க்கால்களின் நீர்வழித்தடம் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு கடந்த 3ஆம் தேதி முதல் விண்ணப்பித்து வருகின்றனர். இதுவரை மொத்தம் 38,162 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து மருத்துவ கல்வி படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கொரோனாவிற்காக விதிக்கப்பட்ட ஊரடங்கு பெரும்பாலும் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரை மட்டும் மீண்டும் திறக்கப்படாதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்துவது குறித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் வினீத் கோத்தாரி, ரமேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஊரடங்கு தளர்த்தப்பட்டு திரையரங்குகள், வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மெரினா கடற்கரையில் மட்டும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படாதது ஏன் என தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பியது. மெரினா கடற்கரை திறப்பது தொடர்பாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு 2 வார காலத்திற்குள் வெளியிடப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் எப்போது நடத்தப்படும் என விளக்கமளிக்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது 2 வாரத்திற்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு சேலத்தில் 500 கிலோ எடை கொண்ட கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. 5 ரோடு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தயாரிக்கப்படும் இந்த கேக் முந்திரி பழங்கள், பாதாம் பருப்பு, உலர் திராட்சை, செரி பழம் உள்ளிட்ட மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட உள்ளதாக கேக் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கேக் தயாரிக்கப்பட்ட பின் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஆந்திராவில் தீபாவளி பண்டிகையின் போது பசுமை பட்டாசுகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டுமென அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசு அறிவுறுத்தியுள்ள 2 மணி நேரத்திற்குள் மட்டுமே பொதுமக்கள் பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் இன்று அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. ஷாப்பூர், கிர்னி, குவாஷ்பா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்திய ராணுவ தரப்பு தக்க பதிலடி கொடுத்ததாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.